பிக்பாஸ் டிவி நேர்களுக்கு அழகிய காலை வணக்கம் இது கிறிஸ்மஸ் சீசன் உலகம் பூராவே கிறிஸ்மஸ் சீசன் ஆஃப் கிஃப்ட்ஸ் சீசன் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அழகான ஒரு சீசன் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு வெளிநாட்டில் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் அப்பா அம்மா பையன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆனால் அந்த மிடில் கிளாஸ் பாருங்க சில சமயம் காசு இருக்கும் மாச கடைசியில் சில பல சமயங்கள் மாதக்கடைசியில் காசு இருக்காது அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நம்மளுடைய கதை வந்து நடக்குது அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பையன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெளிநாட்டில் வந்து சின்ன வயசுலேருந்தே பசங்களை வந்து சின்ன சின்ன வேலைகள் செய்ய சொல்லி அதில் வந்து பாக்கெட் மணி சம்பாதிப்பாங்க அப்படி இந்த பையன் வந்து பேப்பர் போடுற வேலையை பார்க்குறான் தினமும் காலையில் பேப்பர் போட்டு மாத கடைசியில் வீடு வீடாக போய் அந்த பேப்பர் போட்டதுக்கான காசை வந்து அவன் வாங்கிக்குவான் அதை வச்சு தான் அவனுடைய செலவுகளை அவன் வந்து பாத்துக்கிறான் ஒரு சமயம் கிறிஸ்மஸ் சமயத்தில் கிறிஸ்மஸ் பத்து நாள் இருக்குது கிறிஸ்மஸுக்கு அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட அந்த பையன் கேட்குறான் ஏன்பா நாம் இன்னும் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கலை கிறிஸ்மஸ் மரம் வாங்கி அதை நாம வந்து அலங்காரம் பண்ணல அவங்க அப்பா வந்து வாங்கலப்பா இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லாமயே நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடி பார்க்கலாமே அப்படின்னு சொல்றாரு உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா அப்பா கையில காசு இல்லை கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிறதுக்கு ஆனால் அவர் வந்து ஒரு ப்ரௌடான ஒரு ஃபாதர் இல்லையா ஒரு கம்பீரமான ஒரு ப்ரௌட் ஃபாதர் கையில பாஸ் காசு இல்லைங்கிறத ஒத்துக்க அவருக்கு மனசு இல்லை பையன்கிட்ட அவங்க மனைவி இந்த வருஷம் கிறிஸ்மஸ் இல் ட்ரீ இல்லாமே கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் அப்படின்னு அப்பா சொன்னதும் ஆமாம் ம் அப்படின்னு முகத்தை சுழிக்கிறாங்க இந்த பையனுக்கு வந்து ஒன்றும் புரியல சரி அப்புறமா அப்பா வாங்குவார் போல அப்படின்னு மனசுக்குள்ள லேசாக ஒரு நம்பிக்கை இன்னும் பத்து நாள் இருக்கே எப்படியும் அப்பா வாங்குவார் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் கிறிஸ்மஸ்ஸுக்கு இன்னும் மூணே நாள் இருக்குது அப்படிங்கும்போது கூட அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிறத பற்றி யாருமே பேசலை மூச்சு விடவே இல்லை இந்த பையனுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வீட்டில் இல்லாமல் கிறிஸ்மஸ் மாதிரியே இல்லை என்ன பண்ணுறதுன்னு இவன் யோசிச்சுட்டு வரும்போதே ஒரு பெண்மணியை இவன் பார்க்குறான் அந்த பெண்மணி யாரு அப்படின்னா இவன் பேப்பர் போடுற வீட்டில் சேர்ந்தவங்க அந்த பெண்மணி இந்த பையனுக்கு அந்த மாதத்துடைய பேப்பர் காசு கொடுக்கணும் இவன் பேப்பர் போடுற அந்த சர்வீஸ் சார்ஜ் அவங்க கொடுக்கணும் ஏழு டாலர் இவன் அந்த பெண்மணிகிட்ட போய் கேட்குறான் அந்த பெண்மணி வந்து கிறிஸ்மஸ் சீசனுங்கிறதுனால ஒரு டாலர் டிப்ஸு கொடுத்து எட்டு டாலராக கொடுக்குறாங்க எட்டு டாலர் கையில் வந்ததும் இந்த சிறுவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனடியாக அந்த எட்டு டாலருக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும்னு அவன் முடிவு பண்ணிக்கிறான் ஆனால் பாருங்க மூணே நாள் தானே இருக்கு கிறிஸ்மஸ்க்கு அதனால நல்ல அழகான பெரிய மரங்கள் எதுவுமே இல்லை அப்படியும் இவன் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சின்னதாக அழகாக கை கடக்கமாக ஒரு மரம் இவன் பார்க்குறான் இவன் போய் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து வேலை பேசுறான் அந்த கடைக்காரருக்கு கவலை மூணே நாள் இருக்கும்போது இந்த மரங்களை வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க ஒரேடியா நஷ்டமாகறதுக்கு பதிலா கிடைக்கிற விலைக்கு அதை வித்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பத்து டாலர் அப்படின்னு சொல்றாரு இவன் வந்து சிறுவன் இல்லையா சின்ன பையன் ஆனாலும் ரொம்ப யதார்த்தமா என்கிட்ட எட்டு டாலர் தானே இருக்கு அப்படின்னு சொல்றான் வந்த வரைக்கும் லாபம்ட்டு கடைக்காரரும் எட்டு டாலருக்கு அந்த மரத்தை கொடுத்துடுறாரு இவன் என்ன பண்றான் சின்ன பையன் அவன் சைஸுக்கு இருக்குது அந்த மரம் அதை எப்படி அவனால தூக்கிட்டு போக முடியும் அதை இழுத்துக்கிட்டு போறான் கிட்டத்தட்ட ஒரு அரை மைல் தூரம் அவங்க வீடு இருக்கு கடையில இருந்து அரை மைல் தூரத்துக்கு அந்த மரத்தை இழுத்துக்கிட்டே போறான் ஆனா மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் ஒரு சந்தோஷம் ஏன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயே இல்லாம நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டி வருமோன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவனே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டு போறதுன்னா இவ்வளோ பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமா அதை எடுத்துட்டு போய் வீட்டு வாசல்ல அதை நிறுத்திட்டு கேட்டுல அதை நிறுத்திட்டு உள்ள போய் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வரான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வச்சிருக்கேன் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி வெளியில அந்த கேட்டு பக்கத்துல இருக்கிற அந்த மரத்தை காமிக்கிறான் அதை பார்த்ததும் அவங்க அப்பா ஓ அப்படின்னு ஒரு குரல் மட்டும் கொடுக்குறாரு அவங்க அம்மா முகத்தில் பல விதமான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஒரு கேள்வி என்னது இது எங்கேருந்து கிடச்சிது உனக்கு இந்த மரம் இவன் ரொம்ப சந்தோஷமாக நான் தான்மா வாங்கிட்டு வந்தேன் நான் தான்மா கொண்டு வந்தேன் இது கேது காசு உனக்கு அப்போ தான் இவன் உணர்றான் அம்மா முகத்தில் சந்தோஷம் இல்லை கோபம் இருக்குது ஆத்திரம் இருக்குது நாம் எதிர்பார்த்தபடி இது நடோஷம் இல்லையோ இது ஆச்சரியம் இல்லையோ பிளசன் சர்பிரைஸ் இல்லையோ அப்பா அம்மாவுக்குன்னு முதல் தடவையா அவன் யோசிக்கிறான் அப்பா சொல்றான் நான் பேப்பர் போட்டு சம்பாதிச்ச காசு எட்டு டாலர் கொடுத்தாங்கன்னு விவரத்தை எல்லாம் சொன்னதான் அவங்க அம்மாக்கு பயங்கரமா கோவம் வருது பொறுப்பில்லா தனத்துக்கு இன்னொரு பேர் கிறிஸ்துமஸ் ட்ரீயா இந்த ட்ரீய உள்ள தூக்கிட்டு வந்துராத என்ன இவ்வளோ ஒரு மட்டமான பையனா இருக்கே நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வந்து இப்படி விரையமாக்குறியே இந்த நாலு நாளைக்கு அப்புறம் இந்த மரத்தை நாம என்ன பண்ண போறோம் அதை வெட்டி அடுப்பறிக்கே யூஸ் பண்ண போகிறோம் குளிர்காய யூஸ் பண்ண போறோம் இதுக்காக ஒரு பணத்தை நீ வந்து வேஸ்ட் பண்றியா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை இந்த குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளைங்களுக்கு ரொம்ப கேவலம் நீ இதே மாதிரி போயிட்டு இருந்த தெருவில் நின்று பிச்சை தான் எடுப்ப அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா அந்த பையனை வந்து திட்டிடுறாங்க இந்த பையன் இதுவரைக்கும் அம்மா நம்ம இப்படி பேசினதே இல்லையேன்னு ஒரு பெரிய ஷாக்குல அழ ஆரம்பிச்சிடுறான் அவன் அழுக கேட்ட உடனே இந்த அம்மா கோவமா அவங்களுடைய ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க அடுத்த நாள் தான் கீழே இறங்கி வராங்க அதுக்குள்ளே இந்த பையன் அப்பா சமாதானப்படுத்தி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வீட்டில் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை அலங்காரம் பண்ணி வைக்கிறாங்க கிறிஸ்மஸும் வருது ஆனால் அவங்க அம்மா முகத்தில் ஒரு புன்னகை இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே ரெண்டு மூணு பிரசன்ட்ஸ் தான் இருக்குது அந்த பிரசன்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்து அது எதுவுமே அவன் மனசில் வந்து நினை நிற்கலை இப்படியே அந்த கிறிஸ்மஸ் கழிஞ்சிடுது எந்த கிறிஸ்மஸ் சந்தோஷமா இருக்கணும் முத முதல்ல தான் சம்பாதிச்சு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கோம் அதனால ஒரு சந்தோஷம் ஒரு பெருமையான ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்தானோ அது எதுவுமே நடக்காம அந்த கிறிஸ்மஸ் வந்து ஒரு மோசமான கிறிஸ்மஸ்ஸா வாழ்க்கையிலேயே ஒரு கருப்பு கிறிஸ்மஸ்ஸா அவனுக்கு அமைஞ்சு போதும் இருபத்தி அஞ்சு வருஷங்கள் கழிச்சும் அந்த எண்ணம் மாறவே இல்லை அவன் இதுக்கு நடுவுல அவங்க அப்பாவும் காலமாயிடுறாரு அவங்க அம்மா இவனுக்கும் ஒரு தங்கச்சி பிறக்கிறாங்க அவங்க அம்மா இவனுக்கும் இவனுடைய தங்கை வீட்டுக்குமா மாறி மாறி வந்து இருந்து நாட்களை கடத்திட்டு இருக்கிறாங்க இவரோட இருந்த பையன் பெரிய ஆளாகி இவருக்கு மூணு குழந்தைகள் பிறக்குது கிறிஸ்மஸ் டைம் அவங்க அம்மா கிறிஸ்மஸுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க உட்கார்ந்துருக்கார் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை இவர் அலங்காரம் பண்ணிட்டு பழைய எண்ணங்கள் அவர் மனசுல அலமோத ஒரு நாள் ராத்திரி உட்காந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயவே பார்த்துக்கிட்டு அவங்க அப்பா எப்படி அன்பா அரவணைப்பா சப்போர்ட்டா நடந்துக்கிட்டாரு ஆனால் அம்மா ஏன் அவ்வளோ கடுமையாக நடந்துக்கிட்டாங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு ரொம்ப மோசமாக நம்மளை திட்டாங்களே அப்படிங்கிற அந்த கிறிஸ்மஸ் அந்த கருப்பு கிறிஸ்மஸ் அந்த கஷ்டமான கிறிஸ்மஸ் உடைய நினைவுகள் வந்து இவரை தாக்கி இவரால் தூங்க முடியல அப்போ திடீர்னு சமயக்கட்டில் ஏதோ சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தா இவங்க அம்மா எனக்கு தூக்கம் வரல அதனால டீ குடிக்கலான்னு நான் வந்தேன் அப்படின்னு அந்த அம்மையார் சொல்றாங்க பையனுக்கும் அவங்களுக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ முன்னாடி உட்காந்து குடிக்கிறாங்க குடிச்சிட்டு இருக்கும் அவங்க அம்மா திடீர்னு தொண்டை அடைக்கிற குரல்ல உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க என்னது அப்படின்னு இவர் பாக்குறாரு அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு விஷயத்த சொல்றதுக்குங்கிறது மட்டும் புரியுது இவருக்கு சரி அவங்களே சொல்லட்டும்னு இவர் காத்திருக்கார் ரொம்ப மன போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்படியே வெடிச்சிடுறாங்க கண்ல இருந்து தாரா தாரையா தண்ணி வர அவருடைய சாரிப்பா சாரி ரொம்ப 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 சாரி நான் வந்து இருபத்தி அஞ்சு வருஷமா இந்த வேதனையை மனசுக்குள்ள வச்சிருந்தேன் அந்த கிறிஸ்துமஸ் எனக்கு ஞாபகம் வருது ஒவ்வொரு வருஷமும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படி செஞ்சிருக்க கூடாது நீ ஒரு சின்ன பையன் உனக்கு வந்து தெரிஞ்சது என்னது உனக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தை நான் அன்னைக்கு கொடுக்கல அப்படின்னு அவங்க வந்து அழறாங்க அத்தனை வருஷம் இருந்த ஒரு பாரம் மெல்ல மெல்ல கரையிற மாதிரி அவங்க அம்மாவுக்கும் தோணுது அவருக்கும் தோணுது அப்பா அவர் கேக்குறாரு ஏமா நீங்க அப்படி பண்ணீங்க ஒன்றும் இல்ல நிஜமாவே நாம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்க முடியாத ஒரு நிலைமையில நாம இருந்தோம் நடுத்தர குடும்பமா இருந்தாலும் உங்க அப்பா கையில காசு நிக்கவே நிக்காது அவரு பெரிய செலவாளி அதனால அவர் அதிகமா செலவு பண்ணி பண்ணி நாம இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு மாசம் வாடகை மளிகக்காரனுக்கு மூணு மாசம் பாக்கின்னு நிறைய விஷயங்கள் பிரச்சனைகளில் நாம இருந்தோம் அதனால தான் வந்து நான் நீ கிடைச்ச எட்டு டாலரையும் இப்படி விரயம் பண்ணிட்டு வந்திருக்கிறியு தோணும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப் அதனால அந்த சூழ்நிலையில நான் கத்திட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார் இத்தனை வருஷமா நான் ஏன் அத சொல்லலைன்னா அப்போ நீ சின்ன பையன் உனக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்காது இப்ப நான் சொல்றதுக்கு காரணம் நீயும் ஒரு குடும்ப தலைவன் அதனால உனக்கு இந்த விஷயங்கள் புரியுங்கிறதுனால நான் இப்ப சொல்றேன் ஆனால் உங்க அப்பா கையில் காசு நிற்காதே தவிர அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் நான் அந்த கிறிஸ்மஸை பால் பண்ணிட்டேங்கிறதுக்கு வந்து சாரி நினச்சேன் சாரி சொல்லணுங்கிறது வந்து என்னுடைய எண்ணமா இருந்ததுங்கிறது அவர் இப்போ புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு அழறாங்க இவருக்கு தான் அப்போ பல விஷயங்கள் புரியுது ஆமா நாம என்ன பண்றோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எது சின்ன சின்ன விஷயங்கள் நகை பணம் டாய்ஸ் ஜுவல்லரி பிரசன்ஸ் இதுக்கு கொடுக்கறோம் நாம முக்கியத்துவம் ஆனா பெரிய கிஃப்ட்ஸ் பெரிய பரிசுகள் அதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை எது பெரிய பரிசுகள் புரிதல் சூழ்நிலை தெரிஞ்சு நடந்துக்கிறது மன்னிக்கிறது ஃபர்கீவ்னஸ் லவ் அஃபெக்ஷன் இந்த மாதிரி பெரிய விஷயங்களை நாம கண்டுக்கிறதே இல்லை ஆனா செயற்கையான மாயமான விஷயங்களுக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நடந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த கிறிஸ்மஸ் ஒரு ஃபர்கீவ்னஸ் கிறிஸ்மஸாக இருக்கட்டும் பரவாயில்லம்மா ஒன்றும் பிரச்சனை இல்ல இப்போ எனக்கு புரியுது நீங்க ஏன் சத்தம் போட்டீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியுதுன்னு பையன் புரிஞ்சு நடந்துக்கிறார் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த கிறிஸ்மஸ்ஸ அவங்க கொண்டாடுறாங்க நாமளும் அதே மாதிரி தாங்க நிறைய விஷயங்களுக்கு தேவையில்லாத முக்கியத்துவம் கொடுக்குறோம் அல்பமான சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம குடுக்கற முக்கியத்துவம் பெரிய விஷயங்களுக்கு எதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ மனித உறவுகளுக்கு மனித உணர்ச்சிகளுக்கு கொடுக்கறதே கிடையாது அதனால எது முக்கியமோ அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ப்ராப்பர் அட்டென்ஷன் கொடுத்தா போதும் மற்றபடியான விஷயங்களுக்கு நாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதே கிடையாது அப்படி இருந்தாதான் உணர்ச்சிகளும் உணர்வுகளும் சூழப்பட்ட கட்டப்பெற்ற மனிதன் நல்லபடியா இருக்க முடியும் இன்னிக்கு இந்த ஒரு வித்தியாசமான கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன் நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்